வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் த என்சிஆர்டி சிலபஸ் கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்பேஸ் லேட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த்ரீ டைமென்ஷனல் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். இந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸோட லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஆட்டம் ஆயான் ஒரு மாலிக்குள் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் இஸ் கால்ட் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். அதோட த்ரீ டைமென்ஷனல் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பேஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டலைன் லேட்டிஸ் ஆர் ஸ்பேஸ் லேட்டிஸ் அப்படின்னு பேர். So what is mean by unicell அப்படினா என்ன அர்த்தம்? A three dimensional group of lattice points which when repeated in space generate the crystal called the unicell. So space lattice க்கு characteristics என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, each point in crystal lattice is called lattice point. Each point in crystal lattice is called lattice point or lattice site. அடுத்தது, each point in crystal lattice represents one constant particles which may be an atom இருக்கலாம், ion இருக்கலாம், அல்லது molecules இருக்கலாம். அடுத்தது, த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயின் பை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆர் ஜாயின் பை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் டு பிரிங் அவுட் தி ஜியோமெட்ரி ஆஃப் த லேட்டிஸ். அந்த லேட்டிஸோட ஜியோமெட்ரி வடிவத்தை கொடுக்குது. ஸோ எ லேட்டிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வேரியஸ் யூனிட் செல்ஸ். ஸோ நிறைய யூனிட் செல்ஸ் சேர்ந்தது தான் வந்து இந்த லேட்டிஸ் அப்படிங்கிறது. த பேராமீட்டர்ஸ் ஆஃப் யூனிட் செல் கேட்கலாம். த யூனிட் செல் இஸ் டிஸ்கிரைப் பை த லென்த் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் ஏபிசி அண்ட் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. These are called the parameters of the unit cell. Types of unit cells. There are two types of unit cells, simple or primitive unit cells. So, simple or primitive unit cell. Centered or non-primitive unit cells. உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சிம்பிள் ஆர் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறதுல ஏழு டைப் இருக்குது. ஸோ ஒன்று கியூபிக்னு சொல்லலாம், ஒன்று டெட்ராகனல், ஒன்று ஆர்த்தோராம்பிக், ஒன்று மோனோக்ளினிக், ஒன்று ராம்போஹெட்ரல், இன்னொன்று எக்ஸகனல், இன்னொன்று ட்ரைக்ளினிக். அந்த சென்டர்ட் ஆர் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வேற யூனிட் செல் கண்டெயின்ஸ் ஒன் ஆர் மோர் கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் பொசிஷன் அதர் தென் கார்னஸ். கார்னஸ் இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருந்தா, இன் அடிஷன் டு தோஸ் ஆட் கார்னர்ஸ் ஆர் நோன் அஸ் சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கால்ட் அஸ் அ சென்டர்டு யூனிட் செல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் த்ரீ டைப்ஸ். அந்த இதில் பாடி சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு ஒன்று, ஃபேஸ் சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு ஒன்று, எண்டு சென்டர்டு யூனிட் செல். அதே எண்டு சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அட் தி சென்டர் ஆஃப் எனி டூ ஆப்போசிட் ஃபேஸஸில் இருந்தா இட்ஸ் கால்ட் எஜ் சென்டர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் என் சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், சென்டர்டு ப்ரிமிட்டிவ் சென்டர் யூனிட் செல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு. ஒன்று பிசிசி பாடி சென்டர்டு யூனிட் செல், இன்னொன்று எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்டு யூனிட் செல், இன்னொன்று வந்து எஜ் சென்டர்டு யூனிட் செல் அப்படிங்கிறது. சரிங்களா, எண்டு சென்டர்டு யூனிட் செல் ஆர் எஜ் சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு சொல்லலாம். எஜ் சென்டர்டு அப்படின்னா என் சென்டர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸை சொல்லுவாங்க. அட் த சென்டர் ஆஃப் எனி டூ ஆப்போசிட் ஃபேஸஸில் இருந்ததுனா இட்ஸ் கால்ஸ் என் சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னு பேர். சரிங்களா, ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துக்கணும். இது வந்து என்சிஆர்டியில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது புக்ஸில்.